நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தீபாவளி பக்கத்துல வந்துருச்சு. சரி, இந்த தீபாவளி நம்ம எப்படி கொண்டாட போறோம்? வழக்கம் போல குளிச்சு பட்டாசு வெடிச்சு. ஆமா, சரிதான். இருந்தாலுமே இந்த தீபாவளியை கொண்டாடுறது சில வரைமுறைகள் இருக்கு, சில சிறப்பு திட்டங்கள் இருக்கு. அப்படி கொண்டாடினாதான் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுசா கிடைக்கும்னு சொல்றாங்க. பெரியவர்களும் இதிகாசங்களும் வேதங்களையும் தீபாவளியை எப்படி முறைப்படி கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை தொகுத்து வழங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண இணைந்தீங்க. தினந்தோறும் பல இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரும் என்பதற்காக தான். தீபாவளி, தீப ஒளி, தீப ஒளி காட்டக்கூடிய வழி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தீபாவளி அன்னைக்கு விளக்கு போடுறது அப்படிங்க முக்கியமான விஷயம். சரி, எப்படி இந்த தீபாவளி பண்டிகை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி காலைல இருந்துச்சு நல்லெண்ணெயில குளிச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நல்லெண்ணெயை கூட பலதரப்பட்ட மூலிகையில போட்டு காய்ச்சி எடுத்து அந்த நல்லெண்ணெயை உச்சந்தலையில வச்சு குளிச்சு ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் கேப் கொடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறமாக குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இயல்பா நடக்கும் இல்லையா? ஆமாமா, நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படிங்கிறோம். குடிக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது கங்கையினுடைய தீர்த்தமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு நீங்க எந்த தண்ணியில குடிச்சாலும் சரி, குழாயில வரக்கூடியதா இருக்கலாம், குளத்தில் இருக்கிறதா இருக்கலாம், ஆற்றுல இருக்கிறதா இருக்கலாம், எண்ணெயை தலையில தேய்ச்சிட்டு தீபாவளி அன்னைக்கு ஐப்பசி மாதம் இருக்கக்கூடிய அமாவாசை அன்று குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது நிச்சயமா கங்கையின் தீர்த்தமாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் நீங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். சரி, அடுத்தபடியா புத்தாடை அப்படிங்கிறது எல்லா பண்டிகைகள் இருக்கக்கூடிய ஒண்ணு, தீபாவளிக்கும் நிச்சயமாக இருக்கக்கூடிய இந்த புத்தாடையை நீங்க எப்படி உடுத்தணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வரைமுறையை சொல்லியிருக்காங்க. திருமால் மற்றும் மகாலட்சுமி அப்படிங்கிற இரண்டு கடவுள் இருக்கக்கூடிய புத்தாடையை வைச்சு அந்த கடவுளை வணங்கிட்டு அவங்க முன்னாடி அந்த புத்தாடைகளை எடுத்து அதுக்கப்புறமா அந்த புத்தாடையில உடுத்தணும் அப்படின்னு வழிமுறை சொல்லியிருக்காங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு இரண்டு முக்கிய கடவுள் நம்ம வழிபடணும், ஒன்று திருமான், இன்னொன்று மகாலட்சுமி. குபேர பூஜை அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. இந்த குபேர பூஜை ரொம்பவே சிறப்பு, தீபாவளி அன்னைக்கு செய்யறதுனாலதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திருமாலையும் மகாலட்சுமி வணங்கிட்டு புத்தாடை எடுத்து நீங்க உடுத்திட்டு உங்களுடைய நாளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னா, இது மட்டும் இல்லையே, இதுக்கு பிறகு நம்ம படைச்சிருக்கக்கூடிய உணவுகள், இனிப்புகள், பலகாரங்கள் எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம உண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னும் சில பேர் போனீங்கன்னா கடவுளை வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் நம் முன்னோர்களை வணங்குவது சிறப்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது அமாவாசை தினமாக வருவதனால் அந்த நாளில் வணங்குறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்படிதான் தீபாவளியுடைய முதல் கட்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் உறவினர்களை நம்ம அழைச்சிக்கிறது, நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு சாயங்கால நேரம், மாலை நேரம் நாம் ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை வழிபட்டு வரணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு முடிவாக படுத்தப்படும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டுனா டைம் இன்டர்வல் சொல்றேன். எந்த டைம்ல நீங்க குளிக்கணும், எப்ப புத்தாடை போகணும், எப்ப பூஜை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு நேரங்கள் வகுக்கப்பட்டிருக்குது. வேதங்களும் இதிகாசங்களும் குறிப்புகளை பார்த்து உங்க நேரங்கள் சொல்றோம். எத்தனை மணிக்கு நீங்க குளிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க அதிகாலை எழுந்திருத்தாலும் கூட குளிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனப்பா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலன்னு சொல்ல முடியாதுல்ல, அதிகாலையில 4:30 ஆறு மணி வரைக்குள்ள நீங்க எந்திரிச்சு குளிச்சு ரெடியா இருக்கணும், நல்லெண்ணெய் வச்சு குளிச்சு ரெடியா இருக்கணும் அப்படின்னு இதிகாசம் சொல்லுது. ஸோ தீபாவளி அன்னைக்கு மட்டும் காலையில 4:30 ஆறு மணிக்குள்ள எழுந்து குளிச்சு நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரி சரி, அடுத்து புத்தாடை எப்ப போடலாம் அப்படின்னா, அதுக்கும் நேரங்கள் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, மகாலட்சுமி மற்றும் திருமால் முன்னாடி இருக்கக்கூடிய புது துணியை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் நீங்க புத்தாடையை உடுத்திக்கணும்னு சொன்னேன்ல. நீங்க இதை எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, புத்தாடை எப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, 6:00 to 7:00 நீங்க புத்தாடையும் போடணும் காலையில. இது காலையில இல்ல அதிகாலைன்னு சொல்றது புரியுது. சரி, 6:00 to 7:00 நீங்க புத்தாடை எடுத்துக்கல அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு டைம் கொடுத்துருக்காங்க, அது 10:00. இது நம்மளுக்கு எல்லாரும் கம்ஃபர்டபுளான டைமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 10:30 to 12:00 நீங்க புத்தாடையை எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளை வழிபட்டு புத்தாடையை 10:00 to 12:00 இருக்கக்கூடிய கேப்ல நீங்க புத்தாடையை எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் காலையில எந்திரிச்சு புத்தாடை போடக்கூடிய நேரமா சொல்லுது. சரி, பூஜை. பூஜை அறையில கண்டிப்பாக திருமாலுடைய படமும் அதே மாதிரி மகாலட்சுமி படம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. பூஜை பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகாலை 3:00 to 6:00 இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்க பூஜை பண்ணா அனுகூலங்கள் அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காலையில 3:00 to 6:00 அதிகாலையில பூஜை பண்ணும். அதிகாலை பூஜை உங்களுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னா, இரண்டாவது காலை நேர முகூர்த்த பூஜை நேரம் அப்படிங்கிறது 10:30 to 12:00 குளிச்சிருக்காங்க. ஸோ காலையில 10:30 ஆரம்பிச்சு 12:00 புத்தாடை எடுத்துக்கிட்டு பலகாரங்களை படைச்சு திருமாலையும் மகாலட்சுமி கும்பிட்டீங்க அப்படின்னா அது குபேர பூஜையாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, எனக்கு அப்ப முடியாது, பிற்பகல் ஏதாவது டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பிற்பகலும் கூட 12:00 தொடங்கி 1:00 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. 12:00 to 1:00 வரைக்கும் நீங்கள் திருமாலை மகாலட்சுமி வந்து குபேர பூஜை செல்வங்கள் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் இல்லைன்னா கூட அந்த நாளை மிக
ஸ்லோவாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு 4 மணிக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது, அன்று நீங்கள் பூஜையை செய்யலாமுங்க. ஸோ 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மாலை நல்ல நேரம், இந்த நல்ல நேரத்தையும் நீங்கள் பூஜையை செய்தோம் அப்படின்னா குபேரன் அவர்கள் உங்களுக்கு அஷ்டலட்சுமியும் அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் தீபாவளி அன்றைக்கு இருக்கக்கூடிய மூணு நேரம். இரவு பூஜை ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இரவு பூஜை ஏற்கத்தக்கது இல்லை, இருந்தாலும் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இரவு பூஜையை செய்து நீங்கள் அந்த பூஜையை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் ஒரு பூஜை ஆரம்பிச்சிருப்பல, ஸோ இரவு ஒரு 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே பூஜை அறையினுடைய கதவை சாத்துறதுக்கு முன்னாடி, வீட்டில் பூஜையினுடைய திரையை மூடுவதற்கு முன்பு பூஜையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ தீபாவளி அன்னைக்கு எந்திரிச்சு குளிச்சு எண்ணெயை வச்சு குளிச்சு எந்திரிக்கிறதோடு உட்படாமல் இந்த நேர அட்டவணையின்படி புது துணியை போட்டு நீங்கள் செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த தீபாவளி உங்களோட வாழ்க்கையில் ஒளிய கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. இந்த தீபாவளி ஒளியை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்க, தினதும் பல இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுக்காக. நன்றி நண்பர்களே.